Hi, hello, welcome and welcome back to my channel BB Beautician Notes. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா threading. Threading கால நோட்ஸ் தான் இது. Threading ஓட டைமிங் 3 to 5 minutes. Days வந்து 15 days once. Introduction. It used to remove the hairs. Thread வந்து நமக்கு hair remove பண்றதுக்கு help பண்ணும். It gives shapes to the eyebrows. நம்ம eyebrows-க்கு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அது thread ஆல நாம ஈஸியா எடுத்துக்கலாம். Threading can be done for எங்கெல்லாம் thread பண்ண முடியுமோ eyebrows அப்பர் லிப் சின் ஃபோர்ஹெட் ஃபுல் ஃபேஸ் இங்க நம்ம ஃபுல் ஃபேஸ் ஃபுல்லாவே பண்ணிக்கலாம் ஐப்ரோஸ்ல பண்ணலாம் அப்பர் லிப் லிப்ஸ் மேல பண்ணலாம் சின் லிப்ஸ்க்கு கீழே பண்ணலாம் ஃபோர்ஹெட் நெத்தி நெத்தி ஃபுல்லா பண்ணலாம் அப்புறம் ஃபுல் ஃபேஸ் இதுக்கு ப்ராடக்ட்ஸ் என்னன்னா டூல்ஸ் ப்ராடக்ட்ஸ் பிராண்ட் டூல்ஸ் ஸ்ட்ரெட்டுக்கான டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா சிசர்ஸ் ஐப்ரோ ப்ரஷ் காட்டன் டிஷ்யூ ப்ராடக்ட் ட்ரெட் நம்பர் 40 பவுடர் நீங்க என்ன பவுடர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் மசாஜ் கிரீம் ஆர் மாய்ஸ்சரைசர் பிராண்ட் ஆர்கானிக் கிரிஃபன் ஆர்கானிக் தான் இதுதான் இந்த கிரீன் கலர்ல இருக்கும் ட்ரெட் நம்பர் 40 இதுதான் யூஸ் பண்ணோம் கிரிஃபன் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும் அது வந்து உங்களுக்கு பெயின் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா வந்து அது கொஞ்சம் கெமிக்கலா இருக்கும் அதை விட நீங்க இது இந்த ஆர்கானிக் தான் யூஸ் பண்றதுதான் பெஸ்ட் நம்பர் 40 இதையே யூஸ் பண்ணுங்க ட்ரெட்டுக்கு ப்ரொசீஜர் மேக் தி கிளைண்ட் டு ரெஸ்ட் ஒரு கிளைண்ட் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள உட்கார வச்சுக்கணும் உட்கார்ந்து நெக்ஸ்ட் கன்சல்டேஷன் அவங்கள கேட்கணும் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணும் என்னன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும் நம்ம எடுத்த உடனே டைரக்டா போய் பண்ணிடக்கூடாது ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் கேட்டுக்கணும் நெக்ஸ்ட் அப்ளை தி பவுடர் ஏன் பவுடர் போடுறோம்னா இப்ப ஹேர் சப்போஸ் அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஈரமா இருந்துச்சு ஸ்வெட் ஆயிருக்குன்னா அந்த ஹேர் வந்து நெத்தியில அப்படியே ஒட்டி இருக்கும் அதனால வந்து நம்ம ட்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வெளியே வராது ஸோ நம்ம பவுடர் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக அந்த ஹேர்ஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து காட்டும் அதனால நம்ம வந்து பவுடர் போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் த்ரெட்டிங் அண்ட் கட் த எக்ஸ்ட்ராஸ் எடுத்த உடனே நீங்கள் ஷேப்ஸ் போயிடக்கூடாது ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எடுத்துக்கணும் மேலேயும் கீழே எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன ஷேப் வேணுமோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த ஷேப்புக்கு நம்ம போகணும் அட் லாஸ்ட் அப்ளை த மசாஜ் கிரீம் நம்ம ட்ரெட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மசாஜ் கிரீம் போட்டுக்கலாம் இல்லை மாய்ஸ்சரைசர் ரெண்டில் எது வேணால் போட்டுக்கலாம் சரி ஷேப்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க ஐப்ரோ ஷேப்ஸ் ஓவல் ஷேப்ஸ் லாங் ஓவல் ஷேப்ஸ் ஸ்கொயர் ஷேப் ரவுண்ட் ஷேப் டைமண்ட் ஷேப் ஹார்ட் ஷேப் கிரியேட்டிவிட்டி ஷேப்ஸ் உங்களுக்கு இதான் இருக்கு நம்ம போன உடனே இத்தனை ஷேப்ஸை அவங்கள்ட்ட சொல்லி எது வேணும்னு கேட்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க தெரிஞ்சா அவங்களே சொல்லணும் அப்படி இல்லாம இல்லை உங்களுக்கு தின்னா வேணுமா மீடியமா வேணுமா இல்லை உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பெருசா ப்ராடா வேணுமா எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு நம்ம பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ட்ரெட்டிங்கான நோட்ஸ் தேங்க்யூ